வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உயர்நீதிமன்றத்தில் நாளை வரக்கூடிய வழக்கு. அந்த நீதிபதி வேறு அமர்வுக்கு, அந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாது, வேறு அமர்வுக்கு மாற்றுங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு இப்போ வந்து தலைமை நீதிபதியிட்ட சொல்லியிருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னது ஓ எடப்பாடிக்கு பின்னடைவு இல்லை, இல்லை பின்னடைவு இல்லை அப்படின்லாம் மாறுபட்ட கருத்துக்கள். எல்லாத்தையும் மீறி ஆர்எஸ் பாரதி கூறிய குற்றச்சாட்டு, ஏற்கனவே பழைய எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் இருந்தபோது ஒரு உயரதிகாரிக்கு வந்து இன்னொரு பெண் அதிகாரி, இந்த உயரதிகாரி எனக்கு பிரச்சனை பண்ணுறாருன்னு சொன்னதுக்காக அந்த உயரதிகாரியை காப்பாற்றுவதற்காக இந்த கேஸை வந்து நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அப்படின்னு பகிரங்கமாக சொன்ன விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி திமுக அரசு இவ்வளவு நாட்களாக ஏன் இதில் கவனம் செலுத்தவில்லை? ஏன்னா திமுக தான் அதில் பிரச்சனையை கண்டு போனாங்க. இந்த 1.5 வருஷமாக ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கு இன்னொன்று, நாளை ஓரளவுக்கு தீர்ப்பு எப்படி இருக்கும்னு இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு என்ன நினைக்கிறாங்க, என்ன மூவ் பண்ண போகிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு அப்படிங்கும் போது நிறையா பேருக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான வழக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆர்எஸ் பாரதி சொன்ன குற்றச்சாட்டு, அதாவது அப்போ வந்து ஆர்எஸ் பாரதி வந்து இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது நீதிமன்றத்தில் எடுத்துரைத்த வாதம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விசாரணை அதிகாரி, இந்த போலீஸ் அதிகாரி சரியாக செயல்படவில்லை, அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த உயர் போலீஸ் அதிகாரி மீது ஒரு இன்னொரு அதிகாரி பாலியல் வழக்கு சொல்லியிருக்காங்க, அந்த புகாரை வந்து கிடப்பில் போடணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி எனக்கு நீங்கள் இந்த உதவி பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த உதவி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால தான் அந்த விசாரணை அதிகாரி சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டு. இதில் நமக்கு என்ன சந்தேகம்னா, சரி அந்த மாதிரி ஆர்எஸ் பாரதி அந்த அதிகாரி மேலே, யார் அந்த அதிகாரியோ அந்த அதிகாரி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன விஷயத்தை இந்த 1.5 வருட காலமாக அந்த பெண் போலீஸ் அதிகாரிக்கு என்ன நியாயம் வழங்கப்பட்டது, இன்னும் வந்து அந்த அந்த விசாரணை அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது மக்கள் கேட்குறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் பாரதி கேட்டது 2016 ஆம் ஆண்டு, அந்த அப்போ 2016 ஆம் ஆண்டு டெண்டர் அந்த இதில் கண்டெய்னரில் வந்து 570 கோடி கைப்பற்றினாங்களே, அதை பற்றி ஏன் இதுவரை யாரும் வாயை திறக்கவில்லை? இப்படி நிறையா விஷயங்கள் நடக்கிறதுனால தான் யாங்க வந்து சீக்கிரம் இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி சொன்ன கருத்துக்கள். ஏன்னா இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு நிறைய பேச 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 நீங்கள் தகவல் கேட்டு நீங்கள் போனீங்கன்னா சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்குற பாமரனா வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு. அதாவது 3 இடத்துல வந்து ரோடு போடுறாங்க, அதில் ரோடு போடுறதுக்கு டெண்டர் விடுறது பிரச்சனை இல்லை. டெண்டர் விடுறது நீங்கள் டெண்டர் எல்லா கவர்மெண்ட்லையும் டெண்டர் விடுவாங்க, அதில் முறைகேடுலாம் நடக்கும். இது எப்படி டெண்டர்னா, ஒரு சாலை அமைக்கிறாங்க, அந்த சாலையை 8 வருடங்களுக்கு அந்த சாலையை பராமரிக்க போகிறோம், 5 இந்த என்றைக்கு இந்த டெண்டர் விடுறாங்களோ என்றைக்கு அவங்க ரோடு போடுறாங்களோ அதுலேருந்து 5வது வருஷம் மறுபடியும் திருப்பி ரோடு போட போகிறாங்க, 8 வருஷத்துக்கு ஒரே கான்ட்ராக்ட். ஏன்னா மொத்தமாக 200 கோடி தான் இதுக்கு ஆகக்கூடிய செலவு, 715 கோடி ஏன் கோட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து பிரச்சனை பெருசாகிட்டு இருந்துச்சு. ஆனால் டெண்டர் விட்டது பார்த்தீங்கன்னா 1515 கோடி, 200 எங்க அவ்வளோ எங்க, அது ஒரு கேள்விக்குறி. ஒன்று. இன்னொன்று, இந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பையனுக்கு, பையனோட ஒய்ஃபுக்கு, ஒய்ஃபோடைய ஹஸ்பண்ட் எடுத்திருக்கார், அதாவது எப்படி சொல்கிறது சகலையா அப்படி எடுப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய பையனுடைய, எடப்பாடி பழனிசாமியுடைய பையனுடைய மனைவியோடைய எடப்பாடி பழனிசாமி மருமக இருக்காங்கல்ல, அந்த மருமகோட தங்கச்சி கொடுத்துருக்காங்க, எளிதாக புரியும். ஒன்று. இன்னொரு டெண்டர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய சம்பந்திக்கு தெரிஞ்சவர் கொடுத்துருக்காங்க. சரி, இன்னொரு டெண்டர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான செய்யாதவை கொடுத்துருக்காங்க. உலக வங்கி சொந்தக்காரங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஷரத்தே இருக்குது. ஷரத்தை மீறி இந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து சந்தேகத்திற்கு இடமாக இருக்குது. ஏன்னா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறது நம்ம கடமை. இன்னொன்று, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னா சில பேர் கூட நினைக்கலாம் சிபிஐ இப்போ போனால் என்னங்க பிரச்சனை,
இப்போ வந்து எல்லாரும் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, மேலே ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவும் இவருக்கு சொன்னால் கேட்கும், அப்பயே முதலமைச்சராக இருக்கார், லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்கும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கும் விசாரித்தாலும் பரவாயில்ல, சிபிஐ விசாரிக்க கூட ஏங்க கேட்குறாருன்னு கேட்கலாம். இல்லை என்ன சிக்கல்னா, யார் விசாரித்தாலும் இந்த விஷயத்தில் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் பதவியில் நீடிக்கிறது தார்மீக உரிமையை இழந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் சார்ஜ் ஷீட்டே போடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சிருக்காரு. குற்றம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் அடுத்து, சார்ஜ் ஷீட்டே போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டார். ஏன் நம்ம சொல்கிறேன்னா, வரிக்கு வரி பாஜகவை பாராட்டுகிற அதிமுக வந்து இதே மாதிரி தான் பாஜகவில் வந்து அத்வானி அவர்கள் மேலே ஒரு வழக்கு வந்தபோது, நான் அந்த பதவியிலேருந்து விலகிறேன், சீக்கிரம் அந்த கேஸை முடிங்க, அதுக்கப்புறம் நான் உள்ளே வரேன்னு சொன்னவர் அவர். அப்படி இருக்கக்கூடிய சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஏன் தயக்கம்? இங்கே இருக்கவங்களை கேட்டால் இல்லைங்க, முகாந்திரமே இல்லாமல் அவர் மேலே குற்றம் சாட்டிட்டா அவர் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து தார்மீகமாக வெளியில் வந்துடுவார், அது வந்து ஆட்சிக்கு நல்லதல்ல, தமிழக மக்களுக்கு இன்னும் அவர் சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மேலே இருக்கிறதும் உங்கள் கவர்மெண்ட் தான், கீழே இருக்கிறதும் உங்கள் கவர்மெண்ட் தான், இதையும் தாண்டி நீதித்துறை மேலே எல்லாரும் நம்பிக்கை நிறையா வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது சீக்கிரம் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இழுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த வழக்கு வந்து இப்போ போயிடுச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணுங்கிறாங்க. இதில் காமன் மேனாக நமக்கு இருக்க சந்தேகம், ஆர்எஸ் பாரதி சொல்கிற விஷயம், இந்த வழக்கு வந்து சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கிறது சரி, இதான் நாங்கள் முன்னாடியே கேட்டோம் அப்படிங்கும்போது, இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ஏன் வந்து இன்னும் முனைப்பாக தமிழக அரசு நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் வெளியிலேருந்து கேட்குறாங்க. ஏங்க டிலே ஆகுது? இன்னமும் கூட நிறைய அமைச்சர்கள் மேலே நிறைய முறைகேடெல்லாம் பண்ணாங்களே, ஏன் சார்ஜ் ஷீட்டே போடலை? இப்போ எதுக்காக இவங்க காலதாமதம் படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா நம்ம அதிமுகவை நீங்கள் குறை சொல்லும் போது திமுக பண்ணுற விஷயத்தையும் மக்கள் கேட்குறது நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டெண்டர் முறைகேடு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வருது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதல்ல, அவருடைய ஆதரவாளர்களும் நல்லதல்ல. ஏன்னா கேஸ் வந்து இப்படியே எழுத்துதுன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு வந்துடும். ஒன்று இது ஒரு விஷயம். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறோம்னா, ஏற்கனவே நிறைய பேர் வெளியில் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, கடந்த காலத்தில் அதிமுக வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்த பொங்கல் தொகுப்புக்கு டெண்டர் விட்டவங்களோ அதே கிறிஸ்டிக்கு தான் இப்பையும் திமுக அரசு டெண்டர் விடுறாங்க, அதனால் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக தரப்பில் சில பேர் கேட்கும்போது இல்லைங்க, அதிமுக போட்ட அந்த டெண்டரே என்னென்னா தமிழகம் முழுக்க ஒரே நிறுவனம் பண்ணியிருக்கணும், இவ்வளோ ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க போட்டதுனால அந்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், அவங்க தான் நிறையா கொள்முதல் பண்ணுறாங்க, இதுதான் சட்ட சிக்கல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒன்று இது எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரிய சிக்கலாக தான் வரப்போகுது அப்படிங்கிறது போகிற காலத்தில் நமக்கு தெரியும். ஏன்னா ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா, ஏன்னா அவர் சொல்கிறாருல, கண்டிப்பாக வழக்கு வரும், சீக்கிரம் சிறைக்கு போகுது உறுதி, யாரும் இதில் தப்பிக்க முடியாது, நான் திமுக எந்த வழக்கை எடுத்தாலும் அது வந்து வெற்றி தான். ஏற்கனவே வந்து அன்பழகன் அவர்கள் போட்ட கேஸு, ஆர்எஸ் பாரதி போட்ட கேஸுனால தான் ஜெயலலிதா பிரச்சனை நடந்தது. டான்சி வழக்காக இருந்தாலும் சரி, அது வந்து சொத்து குவிப்பு வழக்காக இருந்தாலும், சொத்து குவிப்பில் சுப்பிரமணியம் உள்ள சேர்ந்தார் சொத்து இது வழக்கு. அதனால் வந்து திமுக அரசு வந்து ஒருத்தர் மேலே வழக்கு போட்டுச்சுன்னா நாங்கள் வந்து தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு பழைய மேற்கோள்லாம் காட்டி அவர் சில விஷயங்கள் சொல்கிறார். அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று, அவர் சொன்ன அந்த கண்டெய்னர், அந்த கண்டெய்னரில் இவ்வளோ பணம் இருந்தது, அந்த கண்டெய்னர் என்னாச்சு, அந்த பணம் என்னாச்சுன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கும் பதில் சொல்கிறவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஓபிஎஸ் வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும், அவர் வந்து வழக்கம் போல் வந்து டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா, இல்லை மூணு பேரும் இணைந்து செயல்படுவார்களா, பண்டு ராமச்சந்திரன்ட்ட பேசுகிறாரே என்னாச்சு, இது எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், மூன்று பேரும் இணைந்து செயல்படுவது இப்போதைக்கு அவர்கள் மூவருக்குமே நல்லதில்லை, இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா ஓபிஎஸ் பாட்டுக்கு தனியாக போயிட்டுருக்கணும், அவர் வந்து சட்ட ரீதியாக போராட்டம் போகணும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் போடணும், இதுதான் அவர்களுடைய பெரும்பாலும் வெளியில் இருக்க நலம் பிரிவில் நம்மகிட்ட சொல்கிறது. நம்ம பொதுமக்களுடைய எண்ணமும் கூட அதுவாக இருக்கும், இப்போதைக்கு அதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இது வந்து பிற்காலத்தில் அவங்க சேர்றாங்க, ஏன்னா அவர் ஒருவேளை சேர்ந்தாங்கன்னா எடப்பாடி தரப்புக்கு அதுதான் நினச்சிட்ருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்க மூன்று பேரும் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அது ஆதரவாளர்களுக்கு ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு. மூன்று பேரும் இணைந்தால் ஓட்டை பிரிக்கலாம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை, ஒரு பெரிய சக்தி ஆகலாம், அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் இப்போது இணைந்தால் ஒரு சமூகத்திற்கான கட்சி ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துடும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அது வலிமையாக இருக்குதோ அந்த வலு வந்து ஓபிஎஸ்க்கு வந்துடும். இதை வந்து அவர்கள் சேராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னா பெரும்பாலான அவருக்கு அட்வைஸ் சொல்கிறவங்க சொல்லியிருக்காங்க.
ஏன்னா நிறைய தகவல் என்ன வருதுன்னா பண்டு டிராம் தான் மூணு பேர் இணைந்து செயல்படுதுன்னு சொன்னாருன்னு நமக்கு கிடைத்த தகவல் பண்டு டிராம் தான் சொல்லலை. நீங்கள் வந்து உங்கள் சட்ட போராட்டம் பண்ணுங்கள், ஏன்னா லாப்படி நீங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இப்படி பன்னீர்செல்வத்தையும் முதல் நாள் போய் சந்திச்சுட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. சசிகிராட்டே அதான் சொல்லிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கணும், லேட் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. இது வந்து சசிகலாவுக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ டெய்லி அட்வைஸ் தருவாரா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் இப்போதைக்கு அவர் சொன்னது இதுதான். இது ஒரு பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நாளைக்கு வரக்கூடிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நாளைக்கு அந்த வழக்கு வருது. அதில் திடீர்னு வந்து ஓபிஎஸ் அவர்கள் தரப்பும் அந்த வைரமுத்தின் கேஸ் போட்டாரில் ரெண்டு பேரும் தலைமை நீதிபதியிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏற்கனவே இருந்த கிருஷ்ணன் ராமசாமி நீதியரசர் அவர் விசாரிக்கக்கூடாது, வேறு ஒரு நீதிபதிக்கு மாற்றுங்கன்னு. இது வந்து நம்ம சட்ட நிபுணர்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம மனுதாரருக்கு உரிமை இருக்குது, பாதிக்கப்பட்டவர் வந்து எனக்கு வந்து இது சரியாக படலைங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு வலுவான ஆதாரங்களையும் ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் தரப்பும் அந்த வைரமுத்தும் வச்சுருக்காங்க. போன இந்த பொதுக்குழுக்கு வந்து நடத்தலாம் அப்படின்னு 9:30 அறிவிச்சு 9:30 நடந்தது. அது வந்து அதில் நிறைய கேள்விகள் உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு. அப்போவே நிறைய பேர் இதை கேட்டாங்க, நீங்கள் வந்து பொதுக்குழு நடக்கும்போது ஏன் ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னொன்று வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாத போது நீதிமன்றத்தையே தொடர்ந்து நாடி இது வந்து இது பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்ட விஷயம். இன்னொன்று வந்து இந்த பொதுக்குழு சம்மந்தமாக உங்களுக்கு எவ்வளோ ஆள் இருக்குது என்ன, இந்த விஷயங்கள்லாம் நீதிமன்றம் கேட்கக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு நினைக்கிறாங்க. அதனால் இந்த தடவை எங்களுக்கு வேறு நீதிபதியை மாற்றி கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. விசாரித்த வரைக்கும் இது வந்து தலைமை நீதிபதி சொன்ன வார்த்தை என்னென்னா, அந்த தனி நீ அவரது கிருஷ்ணன் ராமசாமி அவர்களையும் நான் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்கிறேன், ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் பெரும்பாலான வழக்கில் ஒரு தரப்பு வந்து இல்லை இல்லை அந்த நீதிபதி எங்களுக்கு வேணான்னா அந்த நீதிபதியை தார்மீக அடிப்படையில் வேணாங்க, நான் விசாரிக்கிறீங்க கேஸை அப்படின்ட்டு போயிடுவது தான் பழைய காலத்தில் பார்த்துருக்கோம். அதுதான் அதிகபட்சம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதை வாய்தா போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நம்ம சொல்கிறோன்னா, உச்ச நீதிமன்றம் தெளிவாக ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, பொதுக்குழு நடத்தணும்னு நாங்கள் சொல்லலை, அதை வந்து உயர்நீதிமன்றம் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால் இதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் உயர்நீதிமன்றம் நாளைக்கு 2:30 சொல்கிறாங்க. ஒருவேளை அது நடந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா அது கூட முழுமையான தீர்ப்பாக இருக்காது, இடைக்காலம் இதுதான் இருக்கும். இதுவும் ஒருவேளை இந்த நீதிபதியை மாற்றுறதாக இருந்தால் நாளைக்கோ இல்லை இன்னொரு நாள் கூட மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் 2 வாரத்தில் முடிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால இந்த கேஸ் வேகம் எடுக்குது. ஒன்று, இதை பார்த்துட்ருக்க வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க ஏன் இந்த நீதிபதியை கேட்குறாங்க இவங்க அப்படின்னு கூட சில யோசிக்க தோணும். ஏன்னா இந்த நீதிபதி கடந்த காலத்தில் கூட நிறைய தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து எல்லாருமே ஜனநாயகத்தில் வந்து காவல்துறை மீதும் நீதித்துறை மீதும் ஒரு நம்பிக்கை வேண்டும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இருந்தபோதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓபிஎஸ் கேட்குறாரு, இதை வந்து தலைமை நீதிபதி பரிசீலிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இது ஒரு பக்கம். எல்லாற்றையும் தாண்டி இங்கேருந்து ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் இவர்களுக்கு இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் வந்து இவங்களே ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட பிளான். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், நிறைய பேர்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறேன், இவங்களுடைய பிரச்சனை இப்போ தலையிடுற மாதிரி இல்லைங்க. ஆனாலும் ரொம்ப திடமாக பிஜேபி நினைக்கிற ஒன்று, ரெண்டு பேரில் யாருமே வலுப்பெற்று வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாங்க. நாங்கள் அந்த அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாலும் இதான் நிலவரம். ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் தான் என்னையும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து வச்சார், நான் வந்து துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு காரணம் மோடி அவர்கள் தான் வெளிப்படையாகவே ஓபிஎஸ் சொல்லிட்டார், என்னை தர்ம யுத்தம் நடத்த சொன்னது யாருன்னு சொல்லிட்டார். அப்போ ஏற்கனவே இவங்க சேர்த்து வைக்கும் போது இப்போ ஏன் சேர்த்து வைக்க மறுக்கிறாங்க, இல்லை எங்கே இதில் பிரச்சனை வந்துடுது, என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எப்பயுமே காமனாக நிறைய பேர் கேட்குறாங்க, ஓபிஎஸ் டெல்லி போய் பிரதமரை பார்க்க முடியல, இபிஎஸ் டெல்லி போய் பிரதமரை பார்க்க முடியல, இதனால் பின்னடைவான்னு கேட்குறாங்க. நீங்கள் பெரிய இந்த மாதிரி ஒரு டீலிங்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நேராக போகணுன்னு பிரைம் மினிஸ்டர்கிட்ட பார்க்க முடியாது, ஏற்கனவே பலக்கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கும். நடந்ததுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் நீங்கள் எப்படி இருக்காப்பா நீங்கள் எப்படி இருப்பான்னு சொல்லுவார், அதுதான் நடந்துகிட்ருக்கும். இப்போவும் அதற்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அங்கேருந்து மேலிடத்துலேருந்து அந்த ஒப்புதல் வரல, அதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் வட மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் சார்பாக ஒரு பெரிய லாபியை ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பையன்லேருந்து தொழிலதிபர்கள்லேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே இந்த கேஸு
இந்த செய்யாதுரை அவர்கள் மீதும், வடவள்ளி சந்திரசேகர் மீது இருக்க கேஸு, குட்கா வழக்கில் இவருக்கு இருக்க கேஸு, விஜய் பாஸ்கர் ரமணா உள்ளிட்ட கேஸு, இதெல்லாம் கேஸ் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வேற இதில் வந்து விசாரிக்கலாம்ங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் உள்ள சில பேரை வந்து பிரைம் மினிஸ்டரோ மோடி அவர்களோ சந்திக்கிறது கொஞ்சம் வந்து அவங்க பிரச்சனை இல்லை, நிறைய காலத்தில் நிறைய செஞ்சு இருந்தாலும் இது பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு விமர்சனமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியும் இன்னொரு கோணத்துலையும் அணுகுது. இதனால் எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. எல்லாரும் அது ஆவலோடு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. திமுக அரசு இந்த டெண்டர் வழக்கை எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் திமுகவை பற்றிய மக்கள் மதிப்பீடு ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்க போதா இல்லை வேகப்படுக்க போதாங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.